இறுதி கடவுளுக்கு ரொம்ப நெருக்கமா இருக்கிறவங்க நல்லவங்களை எப்பயுமே சோதனை பண்ணுவாருன்னு சொல்றீங்க. நியாயத்துக்கு கெட்டவனை தானே நிறைய சோதிக்கணும் குருஜி, லாஜிக்கலா பார்த்தா. அவர் வந்து நல்லவன் கெட்டவன் எல்லாம் பார்க்கறது இல்லை. அவரு எல்லாத்துக்குமே உண்மையை சொல்ல போனா எல்லாத்துக்கும் ஒரே சட்டம்தான், சோதனை வந்துகிட்டேதான் இருக்கும். ஆனா இந்த நல்லவன் அடி வாங்குறான் உங்களுக்கு எல்லாம் கண்ணுக்கு தெரியுது. கெட்டவன் வந்து என்ன பண்றான், தப்பிச்சு போறான். அங்கதான் வெளியில யாருக்கும் தெரிய மாட்டேங்குது. உதாரணத்துக்கு அதனால என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, அந்த தப்பிச்சு போய்கிட்டே இருக்கிறதுனால அவனுக்கு அடி விழாம தப்பிக்கிறான். அடி விழாம தப்பிக்கல, பெரிய அடிக்கு காத்துக்கிட்டு இருக்கான். யூ அண்டர்ஸ்டாண்ட்? அதனால கடவுள் தூரமா போனாதான் நீங்க நினைச்சுக்கிறீங்க, தூரமா போகல. அவர் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரிதான் பண்றாரு. உதாரணத்துக்கு இப்ப நீங்க ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன், உங்களுக்கு புரிஞ்சிடும். இப்ப நீங்க ரோட்ல பைக் ஓட்டிட்டு போறீங்க, சராசரி மனுஷன். இப்ப பைக் ஓட்டிட்டு போகும்போது அந்த தெரு முகனையில போலீஸ்காரன் நிக்கிறான், உங்க வண்டியை நிறுத்தி ஏன்டா ஹெல்மெட் போடல, ஹெல்மெட் போடாம போயிட்டீங்க, ஹெல்மெட் ஏன் போடலன்னு உங்களை பிடிச்சி நிறுத்துற உடனே, சார் வச்சுட்டு வந்துட்டேன் சார், முதல்ல ஃபைனை கட்டு அப்படின்னு சொல்லி ஒரு இன்வாய்ஸை போட்டு ஃபைனை கட்டுறீங்க. ஃபைனை கட்டுறோம், ஆள் இழுத்து புலம்பிக்கிட்டே போறீங்க. இப்ப இன்னொருத்தன் ஒரு கெட்டவன் ஒருத்தன் இருக்கான், அவன் அதே மாதிரி ஹெல்மெட் போடாம வர்றான், போலீஸ் நிறுத்துது. நிறுத்தின உடனே அவன் எதுக்கு நான் சொல்லுவான், ஐயோ நான் யார் தெரியல, எம்எல்ஏவோட க்ளோஸ் ஃப்ரெண்டு தெரியுமில, பேரை சொல்லி நீ என்ன எனக்கு நிறுத்தி ஃபைன் போடலாம், அப்படியா சார், சாரி சார், ரைட் சார், நீங்கள் போங்க சார் அப்படின்ட்டுருவான். இப்போ இவன் தப்பிச்சிட்டான், அவனுக்கு அங்கேயும் கடவுள் நிறுத்தினாரு, ஆனால் அங்கே ஒரு தப்பை பண்ணி அவன் அதுலேருந்து தப்பிச்சிட்டான். இப்போ இவன் அடுத்த தடவை என்ன தெரியுமா பண்ணுவான், ஹெல்மெட் போடாமல் போனால் நம்மளை எவனும் நிறுத்த முடியாது அப்படின்னா அடுத்த டைம் வந்து லைசன்ஸ் இல்லாமலேயும் ஓட்டுவான். அப்போ அவன் நிறுத்துவாங்க, ஆனால் இவன் பேரை சொல்லிட்டு தப்பிச்சிடுவான். அடுத்தது தண்ணியை போட்டு வண்டியை ஓட்டுவான், அப்பவும் நிறுத்துவாங்க. அப்பவும் அவன் செல்வாக்கை பயன்படுத்தி அவன் தப்பிச்சிருவான். இப்போ இவனுக்கு பிரச்சனையே வராது. இப்போ இது நம்ம என்ன நினைக்கிறோம், கெட்டவனுக்கு பிரச்சனையே வரலன்னு இல்லை, வருது. அவன் அதை அவாய்ட் பண்ணிக்கிட்டே போறான், தப்பிச்சுக்கிட்டே போறான். இப்போ அடுத்தது ஒரு நாள் என்ன பண்ணுவான்னா, தண்ணியை போட்டு ரோட்ல போய் ஒருத்தனை போய் சொருகிடுவான், அவனுக்கு அடிபட்டு ஹாஸ்பிட்டல்ல போவாங்க, கேஸ் அவன் மேல போடுவான். அந்த கேஸ்ல இருந்து அவன் தப்பிச்சிருவான், அவனுக்கு கால் போயிருச்சு தப்பிச்சிருவான். அப்ப அவனுக்கு இன்னும் தைரியம் வரும். அடுத்த அவன் என்ன பண்ணுவான்னா, வண்டி இன்னும் வேகமா ஓட்டுவான், என்ன ஆனாலும் நமக்கு என்னடா எவன்டான் நம்மள கேக்குறது அப்படின்ட்டு அடுத்த தடவை காரை வேகமா ஓட்டிட்டு போவான். ஒருத்தனை அடிச்சு கொண்டே விடுவான், இவன் மேல எஃப்ஐஆர் போட்டு ஜெயில தள்ளுவாங்க, அதுல இருந்தும் அவன் தப்பிச்சிருவான். இப்ப இவனுக்கு இன்னும் தைரியம் வந்துடும், நம்ம எவனும் நம்மளை கேட்க முடியாது, நம்ம எவனை கேட்கறது. இப்ப எனக்கு ஒரு எதிரி இருந்தாலும் அவனை தூக்கி வெட்டுறான் அப்படிமா, ஏன்னா ஐயோ வெட்டினா பெரிய, நான் எத்தனை பேரை அடிச்சிருக்கேன், வெட்டினா நம்மளை பிடிப்பாங்களா, என்ன பண்ணுவாங்கன்னு தெரியும், அதுல இருந்து நம்ம ஆளுதான் இருக்கானே பவர்ல அப்படின்னு சொல்லிட்டு. ஆமா, இப்ப இதே மாதிரி பெரிய பெரிய தவறை செஞ்சுக்கிட்டே போவான், இவனுக்கு வந்து தப்பிச்சுக்கிட்டே வருவான். வெளியிலிருந்து பாக்குறவனுக்கு இவன் கெட்ட வந்தானே, இவனுக்கு கடவுள் சோதனையே கொடுக்கும், பெரிய சோதனை வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கு அவனுக்கு. யூ அண்டர்ஸ்டாண்ட்? ஒரு நாள் இல்லை ஒரு நாள் அங்கே ஆட்சி மாறும், இவனை தூக்கி உள்ள வச்சிருவாங்க, பர்மனண்டா அவன் லைஃப் முடிஞ்சு போச்சு. இல்லை அந்த இடத்துல பெரிய ஆக்சிடென்ட் இவனுக்கு ஒன்று நடக்கும். இவன் கீழே இருந்து தப்பிச்சுக்கிட்டே வந்துட்டு தான் நீங்க நினைக்கிறீங்க, கிடையாது. ஒவ்வொரு இடத்துலையும் கடவுள் அங்க அவனுக்கு இக்கண்ணா வச்சுக்கிட்டே தான் வர்றாரு, அவன் அதுல இருந்து தப்பிச்சு போயிட்டாரு. இப்படித்தான் இந்த உலகத்துல பெரிய பெரிய தவறுகள் எல்லாம் நடக்குது. இதே இது இந்த நல்லவன் இருக்கான் பாருங்க, அவன் முதல்லயே அடி வாங்கி அங்கேயே சரி பண்ணிக்குவான் தன்னை, அவன் எந்த தப்பும் பண்ண மாட்டான், அவன் லைசன்ஸ் இல்லாம ஓட்ட மாட்டான், ஹெல்மெட் ஒழுங்கா போட்டு ஓட்டுவான், தண்ணி போட மாட்டான், யாருக்கு எந்த தீங்கும் பண்ண மாட்டான். அவனுக்கு சின்ன பிரச்சனை வந்தாலும் அங்கேயே அடி விழும், அவன் திருந்திடுவான். இவனுக்கு தப்பிச்சு போறான்னு நம்ம நினைப்போம், வாழ்க்கையின் முழுமை எங்க போய் முடியுதுன்னு எவனுக்கும் தெரியாதுங்க. நாங்க மொத்த சைக்கிளையும் பார்த்துருக்கோம், எவெல்லாம் சேட்டை பண்றானோ, எவன் இப்ப நிறைய பேரு சொத்து சேர்த்து வச்சிருப்பாங்க, கோடிக்கணக்கில் ஆயிரக்கணக்கில் சொத்து சேர்த்து வச்சிருப்பான். ஒரு நல்லவன் ஒரு வீடு வாங்கியிருப்பான், வாழ்க்கை பூரா சம்பாரிச்சு. ஒரு கெட்டவன் குறுக்கு வழியில போய் ஒரு 100 வீடு வாங்கி வச்சிருப்பான்.
நீங்க 100 வீடு நீங்க வாங்கி வச்சிருந்தாலும் இந்த 100 வீட்லயுமா போய் தூங்க முடியும்? காலுக்கு ஒரு வீடு, முட்டுக்கு ஒரு வீடு, இடுப்புக்கு ஒரு வீடு, தலைக்கு ஒரு வீடா வைக்க முடியும்? ஒரு வீடு 6 அடி, அதுக்குள்ளதான் அந்த பெட்ல தான் படுக்க முடியும். ஒரு ஏசி ரூமு, ஒரு கார்ல தான் நீ போக முடியும். ஸோ நீங்க கான்செப்டுவலா பாத்தீங்கன்னா இது ஒரு முட்டாள்தனம், ஒப்சஷன். 100 வீடு இருக்குன்னு பேப்பர்ல தான் வச்சுக்க முடியுமே தவிர நீ அனுபவிக்க முடியாது. சி, ஒன்னால அனுபவிக்க முடிஞ்சது ஒண்ணுதான். யூ அண்டர்ஸ்டாண்ட்? எத்தனை நீ சொத்து வச்சிருந்தாலும், எத்தனை வச்சிருந்தாலும் ஒரு காலம் இல்லை, ஒரு காலம் அதை நீ விட்டுட்டு தான் போய் ஆகணும். யூ அண்டர்ஸ்டாண்ட்? அடிப்படை உண்மை, உன்னை பயன்படுத்த விடாது, மன அமைதியும் குலைந்து போகும். 100 வீடை நீ வந்து சொத்தா வச்சிருந்தன்னா உனக்கு என்ன மன அழுத்தம் இருக்கும்? அந்த சொத்தை காப்பாத்துறதுக்கு நீ எவ்வளவு வேலை பார்க்கணும்? அதனாலதான் சொல்றோம், நல்லவனுக்கு வந்து சோதனைகள் வரும், கெட்டவனுக்கும் சோதனை வரும். ஆனால் அதை தட்டி கழித்து விட்டு அப்படியே போயிட்டே இருப்பாங்க, பெருசா போய் மாட்டுவாங்க. இவன்ட்ட சார் அப்படியே மாட்டித்தான் ஆகணும். அது இந்த ஜென்மத்திலேயே நடக்கும். சி, இது எல்லாமே காஸ்மிக் வயலேஷன். இது வயலேட் பண்ணா தப்பிக்கவே முடியாது. யாரா இருந்தாலும் அப்படித்தான், நல்லவனா இருக்கட்டும், கெட்டவனாக இருக்கட்டும், தர்மத்தை விட்டு எவன் விலகினானோ அவனுக்கு பாதிப்பு வரும். நீங்க தப்பிக்க பாத்தீங்கன்னா அதுக்கும் சேர்த்து பின்னால பெருசா அடி விழும். அண்டர்ஸ்டாண்ட்? தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை.